இன்னைக்கு நம்ம தமிழில் நம்ம பாடம் பார்க்கலாமா? பாருங்கள், தமிழ் புக் எடுங்க எல்லாரும். தமிழ் புக்கில் இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, உண்மையே உயர்வு அப்படிங்கிற ஒரு கதை பாடல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன பார்க்க போகிறோம்? உண்மையே உயர்வு. உண்மையே உயர்வு அப்படின்னா உண்மைனா என்னென்னா நேர்மையாக இருக்கணும். சரிங்களா? நேர்மையாக இருந்தால் நம்ம எந்த வகையிலும் குறைஞ்சவங்கள, ஓகேவா? அதாவது உண்மையாக இருந்தோம்னா நமக்கு என்ன, அதை எந்த வகையிலும் ஒரு துன்பம் வராது. நேர்மையான வழியில் தான் நம்ம போகணும். அதை தான் இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு கழுதை. சரிங்களா? ஒரு கழுதை வந்து என்ன பண்ணுறாரு, சொந்தமாக வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லியும் உப்பு மூட்டையை சுமக்குது. சரிங்களா? உப்பு மூட்டையை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் விற்கிற வேலை பார்க்குறாரு. அவர் டெய்லியும் எதில் வந்து உப்பு மூட்டையை எடுத்துகிட்டு போகிறான்னா, கழுதை மேலே ஏற்றி தான் போகிறார். சரிங்களா? அதை ஏற்றிட்டு போகிறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதா நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பாடலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பாடலை படிச்சிடலாமா? பாருங்கள், உண்மையே உயர்வு கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது, பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. அதாவது பாடல் புரியுதா? வாங்க இப்போ பாடலை என்ன அர்த்தம் பார்க்கலாங்களா? பாருங்கள், கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்து தான் கழுதை ஒன்று வந்தது. அதாவது கழுதை என்ன பண்ணுது, தன்னோட முதுகில் உப்பு மூட்டை சுமந்து வருது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. அதாவது உப்பு மூட்டை சுமந்துட்டு போகிறப்ப நடுவில் என்ன இருக்குது, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு நம்ம போகிறப்ப நடுவில் என்ன இருக்குன்னா, ஓடை இருக்குது. சரியா? நீரோடை இருக்குது. அந்த இப்போ நான் கடக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீரில் மூட்டை விழுந்தது. அந்த உப்பு மூட்டையானது என்ன ஆயிடுச்சு, அந்த ஓடைக்குள்ள நீர்ல விழுந்துச்சு. உப்பு நீரில் கரைந்தது. அதாவது தண்ணியில் இப்போ நம்ம வீட்டிலே பாருங்களேன், நம்ம எல்லாத்துலேயும் உப்பு சேர்க்குறோம் இல்லையா, அது என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணியிலையோ இல்லை சாம்பார் ரசம் இந்த மாதிரி போடுறப்ப அந்த உப்பு கரையுதா, அப்படியே இருக்கா, கரைஞ்சிருது. அதான் உப்பு நீரில் கரைந்தது. அந்த உப்பானது என்னாச்சு, தண்ணியில் கரைஞ்சிருச்சு. எடை குறைந்து போனது, அந்த தண்ணியில் கரைஞ்சதுனால அந்த மூட்டையோட எடைனா அந்த வெயிட்டானது என்னது, குறைஞ்சிருச்சு. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. அந்த நனைந்த மூட்டையை என்ன பண்ணுறாரு, திரும்பியும் அந்த உரிமையாளர் கழுதையோட முதுகிலே ஏற்றார். உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உடனே என்ன பண்ணுற, வேகமாக ஓட்டிகிட்டு போகிறார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ச்சி கொன்றது. அப்போ அந்த வெயிட்டு குறைஞ்சதுனால என்ன பண்ணுது, கழுதை மகிழ்ந்தான சந்தோஷமாக போகுது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். நாள்தோறும் அப்படின்னா என்ன, டெய்லி தினந்தோறும். சரிங்களா? டெய்லியுமே இதான் உங்களுக்கு வேலை. சரிங்களா? நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். கரெக்டாக அந்த ஓடைக்கிட்ட வரப்போ என்ன பண்ணிடுது, அந்த கழுதை அந்த மூட்டையை ஆடி அசைஞ்சிட்டு மூட்டை என்ன பண்ணிடுது, கீழே தள்ளி விட்டுருது. எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினா. என்ன பண்ணிட்டார் அந்த உரிமையாளர், ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டார், அப்போ டெய்லி இதுதான் நடக்குது, இந்த கழுதைக்கு நம்ம என்ன பண்ணணும், சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த நாளும் வந்தது, அடுத்த நாளும் வந்துச்சு. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. அதே மாதிரி அடுத்த நாளும் என்ன பண்ணுறார், உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை ஏற்றார். ஓகேவா? கழுதை மீது ஏற்றிட்டு என்ன பண்ணுறார், அந்த ஓடையை கடக்க போகிறார்.
அப்போ என்ன பண்ணிடுச்சு, அசைந்து கீழே தள்ளியது. உன்னை அசைச்சு என்ன பண்ணிடுச்சு, கீழே தள்ளி விட்டுருச்சு. எடையும் குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது, நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உப்பை எப்படி தண்ணியில் போட்டோன்னா கரைஞ்சிருச்சோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த பஞ்சு என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் நனைச்சோன்னா நமக்கு அதிக வெயிட் ஆயிடுச்சு. ஓகேவா, எடை குறையும்னு நினச்சி அது தள்ளிடுச்சு, ஆனால் என்ன பண்ணிடுச்சு, அந்த பஞ்சு எடை வந்து அதிகமாயிடுச்சு. தண்ணியில் நினச்சா எப்படி இருக்கும், எடை அதிகமாயிடுச்சு இல்லையா, ஆனால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினால் கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. அதாவது வெயிட் ஏற ஏற அதால் என்ன பண்ண முடியல, அதோட முதுகில் அந்த மூட்டையை தூக்க முடியல. உடனே என்ன பண்ணுது, வருந்தி அழுகுது, ரொம்ப கஷ்டப்படுது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும், ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே. அதாவது உண்மையாக நேர்மையாக உழைச்சாதான் என்ன பண்ணும், நம்மளோட வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது, உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால், ஒருத்தவங்களை ஏமாற்றி நம்ம பிழைச்சோம் அப்படின்னா என்றும் இல்லை வெற்றி. நமக்கு என்றைக்குமே என்ன இல்லை, வெற்றி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே யாரையுமே ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. சரிங்களா, இப்போ பாருங்கள் அடுத்து பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணலாமா. உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அப்போது எதிர்பாராத வகையில் கழுதை ஓடையில் தவறி விழுகிறது. அதனால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டைகள் நனைய எடை குறைகிறது. மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றி கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும், பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. அதான் உண்மையான உழைப்பு தான் நமக்கு என்ன பண்ணும், என்றைக்குமே வெற்றி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் புரியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.